இதனுடைய கதை எப்படி சொல்லவே இல்லையே. சொன்னாங்க இது எல்ஜிபிடி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்த, சோ அதுவே போதுமானது அப்படின்னு நினைச்சு அதுக்கு மேல கதையை நாங்க விவரிக்கல. நான் ஏன் இந்த கதையை எடுத்தேன், வை திஸ் ஸ்டோரி, எனக்கு வந்து இந்தியன் நேஷனல் தியேட்டர் பாண்டிச்சேரி, அங்கே வந்து ஒரு பலதரப்பட்ட மக்கள் வந்து தியேட்டர் ப்ளே பண்ணுவாங்க, எல்லாருமே லெஸ்பியன்ஸ் இருப்பாங்க, கேஸ் இருப்பாங்க, லைக் அந்த மாதிரி ஒரு 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 மல்டிப்புளான ஒரு இடத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு அது வந்து பெருசாக தெரியலைன்னா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரியல் லைஃப்பில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அப்போ வந்து ஒரு என்னோடய ஏடி வந்து ஒரு லெஸ்பியனாக இருக்கான், ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவளோட உணர்வை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அப்போ தான் அதை பற்றி நான் கோத்ரூ பண்ண ஆரம்பித்தேன். சம் அதே டைமில் வந்து கேரளாவில் இங்கே அங்கேன்னு சொல்லி இன்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கதையை எடுத்தது. இல்லை அந்த மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், நான் போர்டாக படம் எடுத்துருக்கேன் பிரதர். இதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட உணர்வை மதிக்கிற உணர்வாக அவங்கள ஏற்றுக்கிற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அதை என்கரேஜ் பண்ணுவேன். இல்லை நான் பார்த்த சில விஷயங்களை வச்சு நான் ஒரு கதை பண்ணேன், அது தான் இந்த படம். அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ விடுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சார் சகிராவுக்கும் வினோதாவுக்கும் ஒரு காதல் இருக்கு சார், அவங்களோட வாழ்வு அங்கே தொடங்குது. ஸோ அதனால அந்த டைட்டில் வச்சிருக்கேன் சார். எஸ் சார், நீங்க படம் பாருங்க. ஸோ நிறைய படங்களில் வந்து நிறைய பேர் ரவுடியாக நடிக்கிறாங்க, கொலைக்காரங்களாக நடிக்கிறாங்க, அவங்க உண்மையாலுமே கொலைக்காரங்களாக இருக்கணும், ரவுடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆக்டிங் சார், யார் கூட பண்ணா என்ன. நீங்கள் படம் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஆக்டிங் வந்து ஆக்டிங், அது நாங்கள் இங்கே ப்ரொஃபஷனாக தான் எடுத்துக்கிறோம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஆம்பளை கூட நாங்கள் பண்ணுறோன்னா கூட அங்கே வந்து அந்த லவ்ன்ற ஃபேக்டர் கிடையாது. அங்கேயும் ஒரு ஒரு 20 பேர் இருக்காங்க செட்டில், நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக தான் எடுத்து பண்ணுறோம், ஆக்ஷன் கட் அவ்வளோதான், அதுக்கு மேலே நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகல. அண்ட் அந்த ஒரு மொமெண்ட் இந்த கதைக்கு நிஜமாவே தேவைப்பட்டதுன்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாருன்னா அதுக்கு மேலே வி டோன்ட் ஹேவ் குவெஸ்டன்ஸ் அஸ் ஆக்டர்ஸ், பிகாஸ் அவர் என்ன மனசில் வச்சுருக்காரோ அதை டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட ஜாப். ஸோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து பெக்யூலியாரிட்டின்னு இல்லை, பட் இட்ஸ் பேசிக்லி கிவிங் தி ஃப்ரீடம். உங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்குன்னா நீங்கள் வந்து அதை நோக்கி போங்க, அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது தான் இந்த படம் நாங்கள் ஒரு மெசேஜாக டெலிவர் பண்ண விரும்புகிறோம். நாட் தட் இப்போ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வருது, ஓகே தட் இஸ் தேர், பட் சில பேருக்கு இந்த உணர்வுகளும் இருக்குது, அவங்களுமே வந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக ஒரு கான்செப்ட்.